Hi friends, welcome to Abhi's Healthy Tasty Foods. இன்னைக்கு டேஸ்டியான வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டான மெதுவடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உளுந்துல புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஜீரண சக்தியை அதிகரிக்கும், எலும்புகளை பலப்படுத்தும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கப் உளுந்தை தண்ணியில 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கையில கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். வடைக்கு அரைக்கிற மாவு இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். கூடவே நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், ஒரு டீஸ்பூன் நறுக்கி வச்ச இஞ்சி, நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின கருவேப்பிலை இலை, பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்க கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ஓட்ட போட்டு ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா வடையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வடை ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விடலாம். வடை 2 சைடும் நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான மெதுவடை ரெடி ஆயாச்சு. இதை தேங்காய் சட்னி கூட பரிமாறலாம். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டு மீட் அகைன்.